ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்கெட் மேனுவல் மோட். நேற்று தான் மேனுவல் மோட்ல எப்படிலாம் செட்டிங் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். பட் இப்போ வந்து ஃபர்கெட் மேனுவல் மோடுன்னு சொல்றேன் அப்படின்னா சில காரணங்கள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம வந்துட்டு மேனுவல் மோடை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் டிலே ஆகும். அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணாது நமக்காக. லைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேனுவல் மோடு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் எக்ஸ்போசர் ஷாட், நைட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறோம், ரொம்ப டைம் இருக்குது, நம்ம பொறுமையாக செட்டிங்கெல்லாம் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக மேனுவல் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆக்சன் சுச்சுவேஷன்ஸில், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணும்போது, இல்லை ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த மூமெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஆக்ஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி இமீடியட்டா ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து மேனுவல் மோட்ல கேமராவை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா நல்ல மொமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோம். சோ அந்த மாதிரி நடக்க கூடாது, அத அவாய்ட் பண்ணனும் அப்படினா அதுக்காக தான் நம்ம கேமரால இன்னும் ரெண்டு மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுதான் AR AV மோட், அதே மாதிரி SR TV மோட். சோ இந்த AV மோடும் TV மோடும் Canon கேமரால சொல்லுவாங்க, மத்த பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ARS னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் வேலையை வந்து நம்ம கிட்ட விட்டுறோம், மிச்ச வேலையை எல்லாத்தையும் கேமரா பார்த்துக்கும். ஏங்கிற மோடு பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடுன்னு தெரியும். ஸோ அதில் நம்ம அப்பர்ச்சரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சட்ட ஸ்பீடை, ISO-வை இதெல்லாம் கேமரா மேனேஜ் பண்ணிக்கும். ஏன்னா கேமராவுக்கு 18% கிரே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போசர் மீட்டர் வந்து தெரியும். அந்த 18% கிரேக்காக அந்த எக்ஸ்போசரை கேமரா கரெக்ட் பண்ணிக்கும். அப்படிங்கும் போது நம்ம எக்ஸ்போஷர்ல மிஸ்டேக் பண்றதுக்கு அந்த இடத்துல சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதுவே மேனுவல் மோடுல செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பச்சரும் நம்ம தான் செட் பண்ணணும், சட்ட ஸ்பீடும் நம்ம தான் செட் பண்ணணும், ISO-வும் நம்ம தான் செட் பண்ணணும். பட் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நம்ம ஷூட் பண்றதுக்குள்ள அந்த மூமெண்ட் மிஸ் ஆயிருச்சு. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில நம்ம போய் ஒரு அனிமலை போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அனிமல் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும், அடுத்தடுத்து மூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்கும் போது நம்ம செட்டிங்கை வந்து நம்ம மாத்திக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு அழகான மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுவோம். கேமராவே எக்ஸ்போஷர் வேலையெல்லாம் அது பார்த்துக்கிச்சு அப்படின்னா நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போதெல்லாம் நம்ம பெருசாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி கேண்டிட் பண்ணுறது வேற, பட் கேண்டிட் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம், சப்ஜெக்ட்டுக்கே தெரியாமல் சப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கணும், அதுதான் அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஃப்ளாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம தான் ஃபோட்டோ எடுக்கிறோங்கிறது தெரிஞ்சிடும். அது வந்து ஒரு கேண்டிட் மொமெண்டா வந்துட்டு இருக்காது. என்ன கேட்காம நீங்க ஏன் போட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு கூட அந்த இடத்துல சான்ஸ் இருக்கு. இப்போ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில எல்லாம் கூட நம்ம ஃபிளாஷஸ் அதிகமா யூஸ் பண்ண முடியாது. ஒரு லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் போட்டு தான் நம்ம வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணுவோம், பேர்ட்ஸ் போட்டோகிராஃபிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாது, அவைலபிள் லைட்ஸை வச்சு தான் நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு இந்த ஏ மோட், எஸ் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஏ மோடில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அப்பர்ச்சரை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சட்ட ஸ்பீடை கேமராவே டிசைட் பண்ணிக்கும். ISO ரொம்ப அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு, ISO-வை லிமிட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா கேமராஸ்லையுமே அதுக்கான லிமிட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ISO-வை ரொம்ப மேக்ஸிமம்க்கு எடுத்துட்டு போகாம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ISO-வை லிமிட் பண்ணி வச்சுக்க முடியறதுனால நம்ம ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல்லையே வந்துட்டு நம்மளால ஷூட் பண்ண முடியும். அதே நேரத்தில் கன்வீனியன்ட்டாகவும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். சட்ட ஸ்பீட் ப்ரையாரிட்டி மோட் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு வேகமான ஆக்ஷன் நடக்குது அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா மட்டும்தான் நம்ம எஸ் மோடை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஷட்டரோட வேகம் தான் முக்கியம். ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா 1/4000 ஆஃப் செகண்ட்ஸ் வந்து சட்ட ஸ்பீடு வந்து தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்ட ஸ்பீட் வேணும் அப்படின்னா கரெக்டாக சட்ட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அப்பர்ச்சரை கேமராவோட கண்ட்ரோலில் விட்டுறலாம். அதிகப்படியான ப்ரொஃபஷனல்ஸே கேமராவை இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் மோட்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. செமி ஆட்டோமேட்டிக் மோடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன்ங்கிற பட்டன் நமக்கு ஏ மோட்லையும் யூஸ் ஆகும், எஸ் மோட்லையும் யூஸ் ஆகும், எம் மோட்லையும் யூஸ் ஆகும்.
எம் மோட்ல எப்போ யூஸ் ஆகும்னா ஐஎஸ்ஓவை ஆட்டோமேட்டிக்ல விட்டுருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட்ல நீங்க போட்டிருக்கீங்க கேமரா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்பர்ச்சரை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ கேமரா எடுத்துக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை கேமராவே எடுத்துக்குதுங்கிற பட்சத்துல இன்னும் கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ணா பரவாயில்லையே, இல்லை இந்த கொஞ்சம் லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் பரவாயில்லையே அப்படின்னு உங்களுக்கே தோணும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றுறப்போ கேமராவில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனுங்கிற ஒரு பட்டன். இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டயலை அட்ஜஸ்ட் பண்ணி மைனஸ்லேயோ அல்லது ப்ளஸ்லேயோ நமக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்போஷரை குறைச்சிக்கவோ அல்லது கூட்டிக்கவோ முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்போஷர் வந்து கரெக்டாக கிடச்சிரும் உங்கள் ஃபோட்டோவுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்கள் எதுனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். பாய்.